பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஆவியான தேவனுக்கும் மகிமையும் துதியும் கனமும் புகழும் உண்டாவதாக. அன்பானவர்களே, இந்த நாள் உங்கள் வாழ்வில் தேவ சமூகத்தை தேடி 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 புது பலத்தையும் புது அபிஷேகத்தையும் புதிய பதிலையும் புதிய ஆசீர்வாதத்தையும் புதிய ஒரு தொடுதலையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நாளாய் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். இதோ இந்த நாளில் நாங்கள் துபாய் தேசத்திற்கு புறப்பட்டு செல்லுகிறோம். அங்கே தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். தேவனுக்குரிய அநேக காரியங்களில் நாங்கள் ஐக்கியப்பட்டு நாங்கள் ஆசீர்வாதத்தோடு திரும்பி வருவோம். நீங்கள் எல்லோரும் இந்த ஊழியம் இன்னும் சிறப்பாக வளர நீங்கள் ஜெபித்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்பாய் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நீதிமொழியின் புஸ்தகம் 9:10 கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. அல்லேலூயா. இந்த புனித பைபிள் சொல்லும் செய்தி கர்த்தருக்கு பயப்படுவது என்பது. இன்னைக்கு மனுஷர்களிடத்துல மனித பயம் உண்டு, பாவ பயம் உண்டு, எதிர்கால பயம் உண்டு, தீமை குறித்த பயம் உண்டு, எதிரிகளை குறித்த பயம் உண்டு, பிசாசுகளை குறித்த பயம் உண்டு, மாந்திரிக அசுத்தங்களை குறித்த பயங்கள் உண்டு. ஆனால் எல்லாவற்றையும் உண்டாக்கிய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தில், ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில், பரிசுத்த ஆவியானுடைய நாமத்தில், அந்த உன்னதமான தேவனை குறித்த பரிசுத்த பயம் நமக்கு வர வேண்டும் என்று தேவன் இந்த போதனைகளை நமக்கு தருகிறார். கர்த்தருக்கு பயப்படுவதென்றால் பொருள் என்ன, அர்த்தம் என்ன? நீதிமொழி 8:13 பாருங்கள். கர்த்தர் அருவருக்கிற தீமைகளை விட்டுவிடுவதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று பைபிள் சொல்லுகிறது. எத்தனை அற்புதமான ஒரு சத்தியங்கள் பார்த்தீர்களா? அந்நியாயங்களை விட்டுவிடுவது, அக்கிரமங்களை விட்டுவிடுவது, துரோகங்களை துன்மார்க்கங்களை விட்டுவிடுவது, கெட்ட நடத்தைகளை விட்டுவிடுவது, சினிமா மோகங்கள், சீரியல் மோகங்கள், செல்போன் மோகங்கள் என்று ஆண் பித்து பிடித்து அலைவது, பெண் பித்து பிடித்து அலைவது, உலக பணம் பதவி பித்து பிடித்து அலைகும் எல்லா அசுத்தங்களை விட்டுவிட்டு நேர்மையில் நடக்க, உண்மையில் நடக்க, உத்தமத்தில் நடக்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய போதனையின்படி நாம் நடந்து நாம் ஜெயம் பெற தேவ சமூகத்தை பற்றி கொண்டு நடப்பதுதான் நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அது ஞானத்தின் ஆரம்பம் என்று பைபிள் சொல்லுகிறது. இன்றைக்கு நமது இந்தியாவை எடுத்துக்கொண்டால் 140 கோடி மக்களுக்கும் படிப்பு அறிவு உண்டு. ஆம், நீங்கள் எவ்வளவு படிப்பீர்களோ அவ்வளோ உங்களுக்கு அறிவை கொண்டு வரும். எல்லாருக்கும் அறிவு இருக்கிறது, ஆனால் ஞானம் இருக்கிறதே அது கல்லூரியிலிருந்து கிடைக்காது, யூனிவர்சிட்டியிலிருந்து கிடைக்காது, அது பரலோகத்திலிருந்து இறங்கி வரும். ஆகவே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான் பரலோகத்திலிருந்து ஞானத்தை நமக்கு கொண்டு வந்து கொடுக்கும். யோபு 1:1 பாருங்கள். கடைசி வார்த்தை, யோபு கர்த்தருக்கு பயந்து தீமைகளை விட்டு விலகினார் என்று சொல்கிறது. இதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். தீமையானவைகளை விட்டு விலகி விடுவது, அசுத்தமானவைகளை விட்டு விலகி விடுவது, தேவன் அருவருக்கிற மாய்மாலங்களை விட்டு விலகி விடுவது, உலகம் இன்றைக்கு போகிற பாதைகளை விட்டு விலகி விடுவது, நம்மை உண்டாக்கிய தேவனுடைய வழியில் நாம் நடப்பது. என் அன்பான தேவ ஜனங்களே, நாம் நீதியோடு நேர்மையோடு உத்தமத்தோடு நடக்க நம்மை அர்ப்பணிப்பது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நாம் நடப்பது, அவருடைய சத்திய போதனையின்படி நாம் இந்த பூமியிலே வாழ்வது, நமக்கு அறிவையும் அளவில்லாமல் கொடுக்கிறார் ஆண்டவர், நமக்கு ஞானத்தையும் அளவில்லாமல் கொடுக்கிறார். ஆகவே இன்றைய சமுதாயத்தில் ஒவ்வொருவருக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பது மிக மிக அவசியம். தீமைகளை விற்று விலகி மெய்யான தெய்வமாம், உயிருள்ள தெய்வமாம், ஆண்டவராக இயேசுவை முழுமனதோடு கூட விசுவாசித்து நடக்கிற அந்த பரிசுத்த பக்தி, அந்த பரிசுத்த விசுவாசம் நம் ஒவ்வொருவருக்குள்ளே வரும்போது தேவனுடைய அளவில்லாத ஞானம் நம்மை வந்து நிரப்பிக்கொள்ளும். அது எத்தனை ஆச்சரியம் அல்லவா!
நம்மை அர்ப்பணிப்போமா? தேவன் ஞானம்தான் இன்றைக்கு இந்த உலகத்தை நாம் ஜெயிக்க வைக்கிற ஒரு பலனாக இருக்கிறது. நாம் ஜபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, சர்வலோகத்தின் கடவுளே, நீர் கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் தேவன் அல்ல, இந்த உலகில் உள்ள எல்லா தேசத்தாருக்கும் மதத்தாருக்கும் மார்க்கத்தாருக்கும் நீ தேவனாக இருக்கிறீர். ஆகவே எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாகவே மனிதகுலம் முழுவதற்கும் நீ ரட்சிப்பின் தேவனாய் வெளிப்பட்டீர், அற்புத தேவனாய் வெளிப்பட்டீர். கர்த்தாவே, உமக்கு பயப்படுகிற பயத்தை எங்களுக்கு நீர் அபிஷேகமாய் தாரும். அதுவே பாவத்தை வெறுக்க வைக்கிற அந்த ஆசீர்வாதம். அது எங்களுக்கு பரலோகத்தின் புது வல்லமையும் புது ஆசீர்வாதங்களையும் புது அபிஷேகத்தையும் புது வாசல்களையும் எங்களுக்கு திறந்து கொடுக்கிற ஒன்றாக இருக்கிறது. உமக்கே மகிமையை செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.